வணக்கம் மகளே. தமிழன் என்பதால் மட்டுமே திட்டமிட்டு மறைக்கப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உலக அதிசயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிந்தால் இந்த வீடியோவை இன்னொரு தமிழனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உலக அதிசயம் என்றால் என்ன? ஒன்று உருவான பின்பு அதே போல ஒன்றை உருவாக்க முடியாது என்பதுதான் உலக அதிசயம். நம் தமிழ்நாட்டில் நெல்லையப்பர் கோவிலில் கல் தூணை தட்டினால் சாரி கம பதனி என்கிற ஏழு இசை சப்த நாணங்களும் ஒலிக்கும். கல்லுக்குள் ஏழு ஸ்வரங்களை வைத்தார்களே, அது உலக அதிசயம்தானே. இரண்டாவது, திருப்பூரில் உள்ள குண்டடம் வடகநாத வைபவர் கோவிலில் குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது குழந்தை இந்த மாதத்தில் இந்த வடிவத்தில் இந்த விதமான பொசிஷனில் இருக்கும் என்பதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்லில் சிற்பங்களாக வடித்து வைத்துள்ளார்கள் நம் முன்னோர்கள். அது உலக அதிசயம்தானே. அந்நியர் படை எடுப்பின் பொழுதும் கூட இந்த அதிசய சிற்பங்களை அவர்களால் சிதைக்கவும் முடியவில்லை. இன்று நிறைய கோவில்களில் குறிப்பிட்ட ஒரு தேதி நேரத்தில் பூமாலை போல வந்து சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழும். அப்போ எவ்வளவு துல்லியமாக மெஷர்மெண்ட் செய்து ஆலயங்களை கட்டியிருப்பார்கள் என்று பாருங்கள். சில கோவில்களில் தினமுமே சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது பூமாலை போல வந்து விழும். குறிப்பாக வடசென்னையில் உள்ள வியாசர்பாடி ரவீஸ்வரர் சிவன் கோவிலில் மூன்று வேளையுமே சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது மாலை போல் வந்து விழும். இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் எவ்வளவு ஆண்டுகள் பழமையான லிங்கம் தெரியுமா? ஆயிரம் ஆண்டுகள். இது உலக அதிசயம்தானே. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தஞ்சை பெரிய கோவில் சிற்ப கட்டிட வேலைப்பாடுகளில் உள்ள அதிசயங்கள் பற்றி முழுமையாக நமக்கு தெரிய வேண்டுமென்றால் அதற்கு இந்த ஒரு பிறவி போதாது. ஓசோன் இருபதாம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட படலம். ஆனால் 700 ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஓசோன் படலத்தின் படம், அதன் முக்கியத்துவம், அதை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று அனைத்தும் அங்கே வைக்கப்பட்டு உள்ளது. இது உலக அதிசயம்தானே. யாழி என்கிற மிருகத்தின் சிலை பல பழங்கால கோவில்களில் இருக்கும். டைனோசர் போல் இருக்கும். அதுவும் உலகில் வாழ்ந்த அழிந்த மிருகம் என்றும் சொல்கிறார்கள். சில பழங்கால கோவில்களில் உள்ள யாழி சிலையின் வாயில் ஒரு உருண்டை இருக்கும். அந்த உருண்டையை நாம் உருட்டலாம். ஆனால் 1000 குன்ஃபு வீரர்கள் ஒன்று சேர்ந்து முயற்சித்தாலும் யாழி வாயில் உள்ள உருண்டையை வெளியே உருவ முடியாது. அதுவும் ஒரு உலக அதிசயம்தானே. இன்று தாஜ்மஹாலை விட மிகப்பெரிய மார்பு கட்டிடங்கள் உலகில் உருவாக்கிவிட்டன. இன்று ஒரு வல்லரசு நாடு நினைத்தால் 1000 தாஜ்மஹாலையும் உருவாக்க முடியும். ஆனால் கல்லுக்குள் 7 ஸ்வரங்களை வைக்கும் அந்த வித்தையை எந்த நாட்டு கொம்பனாலும் செய்ய முடியாது. வாயில் உள்ள உருண்டையை உருட்டலாம், ஆனால் உருவ முடியாது. இந்த வித்தையை இன்று எந்த வல்லரசாலும் செய்ய முடியாது. மிகப்பெரிய பிரம்மாண்ட கற்கோயில்களை அழகிய கலை வேறுபாடுகளோடு உருவாக்குவது, இதை எந்த உலக வல்லரசாலும் செய்ய முடியாது. அதே போல ஜெயங்கொண்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. அக்கோவிலில் உள்ள கிணற்றுக்குள் அருகில் ஒரு சிங்கத்தின் சிற்பமும் இருக்கும். சிங்கத்தின் வாயில் ஒரு கதவும் தென்படும். அதன் மூலம் கீழே இறங்கினால் கிணற்றில் குளிக்கலாம். ஆனால் மேலே இருந்து பார்த்தால் நாம் குளிப்பது தெரியாது. அன்றைய ராணிகளுக்காகவே கட்டப்பட்ட கிணறு அது. அதுபோல அக்கோவிலில் உள்ள கருவறையில் சுவர்களில் மரகத கற்கள் பதிந்துள்ளன. அதனால் வெளியே வெயில் அடித்தால் உள்ளே குளிரும், வெளியே மழை பெய்தால் உள்ளே கதகதப்பாக இருக்கும். அதே போல கோவில் மேற்கூரையில் ஒரு ஆள் பதுங்கும் உயரத்தில் பாதுகாப்பு பெட்டகமும் உள்ளது. போர்க்காலத்தின் ஆயுதங்களும் படை வீரர்களும் பதுங்கும் வகையில் கட்டியுள்ளனர் நமது ராஜேந்திர சோழர். மர தமிழரின் கட்டிடக்கலையை வாழ்த்துவோம், தமிழர் பண்பாட்டை போற்றியும் பாதுகாப்போம். நமது முன்னோர்களின் திறமையையும் கலை நயத்தையும் போற்றி தலை வணங்குவோம். இம்மண்ணில் பிறந்தமைக்கு பெருமிதமும் கொள்வோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உலக அதிசயங்களை தமிழர்களும் தெரிஞ்சுக்கட்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை நீங்க ஃபேஸ்புக்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க என்னோட பேஜை வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.